அடுத்து அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஒன்றிய அலுவலகத்தில் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு வழங்க மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். அவரிடம் பேசுவோம். வணக்கம் இளவரசன், அங்குள்ள கள நிலவரம் குறித்து விரிவாக தகவல்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா சண்முகவேல், தமிழகத்தில் உள்ள கிராம ஊராட்சிகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இதை வந்து அகற்றுவதற்கு வந்து தற்காலிகமாக பணியாளர்கள் நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் வந்து 3600 ரூபாய் ஊதியம் வழங்குறாங்க. இந்த ஊதியம் 10வதுன்னு ஏற்கனவே வந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு வர நிலையில வந்து அரியலூர் மாவட்டத்துல இன்று தாப்பலூர் ஒன்றியத்துல வந்து ஊராட்சியில் உள்ள பணியாளர்களுக்கு உடல் சோதனை முகாம் நடைபெற்றது. அதுக்கு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரமண சரஸ்வதி கலந்துகிட்டாங்க. அப்ப அங்க வந்த தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு மாதந்தோறும் 3600 ரூபாய் தான் ஊதியம் வழங்குறாங்க. இந்த 3600 ரூபாய் வைத்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. கடந்த 3-4 வருடங்களாக நாங்க பணியாற்றி இருக்கிற நிலையில எங்களுக்கு ஊதியத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை வச்சதுல ஒரு உச்சகட்டமா ஒரு பெண்மணி வந்து மாவட்ட ஆட்சியர்களுடைய காலில் விழுந்து கும்பிட்டு, எங்க இந்த 3600 ரூபாய் வச்சு குடும்பத்தை நாங்க நடத்த முடியுமா, நாங்க குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா, ஏன்னா கண்ணீர் மலக விழுந்தது வந்து அங்க காண்போரை வந்து ரொம்ப பதபதைக்க வச்சது. ஒரு தூய்மை பணியாளர்கள், அதாவது நம்மளுடைய அனைத்து தெளிவுகளையும் நம்ம வீட்டில இருந்து கொண்டு போற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்காத அந்த தமிழக அரசை கண்டித்து அவர்கள் வந்து கும்பிட்டாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர் திருமதி ரமண சரஸ்வதி உடனடியாக ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு கொண்டு செல்றேன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்த போதும் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய காலில வந்து தூய்மை பணியாளர்கள் விழுந்து தங்களுக்கு ஊதியம் கட்டது வந்து மிகப்பெரிய ஒரு அங்க இருந்த பொதுமக்களிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில, இதே காலத்துல கொரோனா காலகட்டத்துல இதே தூய்மை பணியாளர்களை பாதம் கழுவி அவர்களுக்கு மலர் தூவி வரவேற்ற மக்களும் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த தமிழக அரசு இனிமேலாவது இந்த தூய்மை பணியாளருக்கு உரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து மக்களின் கோரிக்கையாக உள்ளது.